वेलकम टू उमयाल किचन वाल्ग वलमुडन இன்னைக்கு வந்து மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாப்போம் இந்த மோர் குழம்புல காய் எதுவும் போட வேண்டாம் தேங்காய் எதுவும் அரைச்சு ஊத்த வேண்டாம் 10 நிமிஷத்துல வச்சிரலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பாப்போம் இந்த மோர் குழம்புக்கு நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கேன் அத வந்து நான் மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கேன் அப்பதான் இந்த எந்த திப்பியும் இல்ல பாருங்க இப்படி இருந்தா மோர் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் மத்தல பண்ணா கூட கொஞ்சம் கொஞ்சமா திப்பி திப்பியா இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸில அடிச்சிட்டா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஃபைனா கிடைக்கும் நல்லா இருக்கும் மோர் குழம்பு மோர் குழம்புக்கு வந்து தயிர் வந்து ரொம்ப புளிக்கவும் கூடாது புளிக்காம இருக்க கூடாது மீடியமா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு பேஸ்ட் அரைக்கணும் மோர் குழம்புக்கு அதுக்கு வந்து துவரம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன் தண்ணியில அது 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும் இஞ்சி வந்து இந்த சைஸ் 2 பச்சை மிளகாய் உடைச்சு போட்டு வச்சிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா நைஸா அரைச்சுக்கணும் இப்போ நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டோம் துவரம் பருப்பு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சாதான் இந்த மாதிரி நைஸ் பேஸ்டா கிடைக்கும் ஒரு pan வச்சிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதல 1 டேபிள்ஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போதும் ஆனா கண்டிப்பா வெந்தயம் போடணும் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறது இப்போ வந்து ஒரு வரமிளகாய் உடைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறுவாப்ளை நல்லா பொடியா நறுக்கி இருக்கேன் இது பிச்சு போட்டா நல்லா இருக்கும் கறுவாப்ளை இது கூட பெருங்காயம் 1/2 டேபிள்ஸ்பூன் இது நல்ல ஃப்ளேவரா இருக்கும் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்ட் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காய் போடணும்னு அவசியம் இல்லை இந்த குழம்பு காய் போட்டு பண்ணுவாங்க சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இதுல வந்து பூசணிக்காய் போடுவாங்க வெண்டைக்காய் போடுவாங்க இது வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு மோர் குழம்பு சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இந்த நேரத்துல வந்து நம்ம நைஸ் பேஸ்ட் அரைச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சிரணும் அப்பதான் நல்லா இருக்கும் இது கூட வந்து இந்த மிக்ஸில அரைச்சோம்ல அந்த கழுவி தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி மட்டும் கொஞ்சமா ரொம்ப ஊத்திர கூடாது இதுல ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா mix பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிருப்போம் நிமிஷம் ஆயிச்சு பச்சை வாசனம் போயிருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம மிக்ஸில அடிச்சு வச்சிருந்தோம்ல தயிர் அத சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் இத நல்லா mix பண்ணிக்குவோம் தயிர் ஊத்தும் போது வந்து சிம்ல வச்சுக்கணும் ஐல வச்சுக்க கூடாது இல்லடி திரி திரியா வந்துரும் சிம்ல வச்சு ஊத்திட்டு இப்போ நல்லா mix பண்ணிட்டோம் இப்போ மூடி வச்சு ரொம்ப கொதிச்சிர கூடாது ஒரு 1 நிமிஷம் நோரக்கட்டி வரையில ஆஃப் பண்ணிக்கணும் நிமிஷம் ஆயிச்சு இந்த ஓரத்துல எல்லாம் நல்ல நொர கட்டி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கணும் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தூவுனா நல்ல ஃப்ளேவரா இருக்கும் குழம்பு இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டோம் பார்க்கவே எப்படி நல்லா இருக்கு பாருங்க துவரம் பருப்பு மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிட்டா இந்த குழம்பு கரெக்ட்டா 10 நிமிஷத்துல வச்சிரலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வேற இன்ட்ரஸ்டிங் ரெசிபிஸோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்